ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனும் கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி இரண்டாவது நாள் முடிவுல தற்போது இந்தியா அணி 343 ரன்கள் முன்னிலை பெற்றிருக்காங்க. இந்த போட்டியில மயங்க் அகர்வால் 100 ரன்களை அடுத்து பேட்டை உயர்த்த போது இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி பொறுமையாக விளையாடி இரட்டை சதத்தை பூர்த்தி பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு சரி என்று கை காட்டிய மயங்க் அகர்வால் அதே போல இரட்டை சதமும் அடிச்சிருக்காரு. அதுபோல இந்த போட்டியில் நடந்த பல முக்கியமான விஷயங்களை பத்தி நாம இப்போ இந்த வீடியோல பார்ப்போம். முதல் டெஸ்ட் போட்டியில முதலில் பேட்டிங் செய்த பங்களாதேஷ் அணி நேத்தே பாத்தீங்கன்னா 150 ரன்களுக்கு எல்லாம் அனைத்து விக்கெட்டுகளும் இழந்துட்டாங்க. அதனை தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணி பாத்தீங்கன்னா தற்போது 493 ரன்களை குவிச்சிருக்காங்க. இந்திய அணியின் துவக்க வீரர்களா ரோஹித் சர்மா மற்றும் மயங்க் அகர்வால் இவங்க இரண்டு பேர் வந்து களமிறங்கினாங்க. இதுல ரோஹித் சர்மா 6 ரன்களிலும், மூன்றாவது வீரராக களமிறங்கின புஜாரா 54 ரன்களும், அடுத்த களமிறங்கின இந்தியன் கேப்டன் விராட் கோலி ரன் ஏதும் எடுக்காமலையும், துணை கேப்டனான அஜிங்கிய ரஹானே 86 ரன்களையும் ஆட்டமிழந்தாங்க. இருந்தாலும் நிலைத்து நின்று ஆடிய மயங்க் அகர்வால் பார்த்தீங்கன்னா 330 பந்துகளில் 243 ரன்களுக்கு வச்சாங்க. இதில் 28 பவுண்டரி மற்றும் 8 சிக்ஸர்களும் அடங்கும். அதே போல மற்றொரு ஆல்ரவுண்டரான ரவீந்திர ஜடேஜா 60 ரன்களும், விருத்திமன் சகா 12 ரன்களும், உமேஷ் யாதவ் 25 ரன்களும் எடுத்திருக்காங்க. இந்த போட்டியில இந்திய அணியின் துவக்க வீரரான மயங்க் அகர்வால் 100 ரன்களை அடித்துவிட்டு பேட்டை உயர்த்தி பெவிலியனை நோக்கி காட்டிய போது இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி பொறுமையாக விளையாடி 200 ரன்களை பூர்த்தி செய்ய அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு சரி என்று கை காட்டிய மயங்க் அகர்வால் அதே போல அதிரடியாக விளையாடி 243 ரன்களுக்கு வச்சு விக்கெட் இழந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில மயங்க் அகர்வால் இரட்டை சதம் அடித்தது மூலமா பல சாதனைகளை செஞ்சிருக்காரு. ஆஸ்திரேலியாவின் முன்னாள் ஜாம்பரான டான் பிராட்மேன் அவர்களுடைய சாதனையும் அவர் முறியடிச்சிருக்காரு. குறைந்த இன்னிங்ஸ்லேயே 2 இரட்டை சதங்களை அடித்த வீரர்கள பட்டியலில் முதல் இடத்துல வினோத் காம்பளி இருக்காரு. இவர் 5 இன்னிங்ஸில் 2 இரட்டை சதங்கள் அடித்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது இடத்துல தற்போது மயங்க் அகர்வால், இவர் 12 இன்னிங்ஸில் 2 இரட்டை சதங்களை அடிச்சிருக்காரு. அதற்கு அடுத்த இடத்துல தான் மூன்றாவது இடத்துல டான் பிராட்மேன் 13 இன்னிங்ஸில் விளையாடி 2 இரட்டை சதங்களை அடிச்சிருக்காரு. இந்த போட்டியில் மயங்க் அகர்வால் 200 ரன்களை அடித்ததன் மூலமாக அதிக முறை இரட்டை சதத்தை அடித்த இந்திய ஓப்பனர்களோட பட்டியலில் இணைஞ்சிருக்காரு. முதல் இடத்துல வீரேந்தர் சேவாக், இவர் இந்திய அணியின் துவக்க வீரராக கலந்தாங்கி டெஸ்ட் போட்டிகளில் மட்டுமே 6 முறை இரட்டை சதத்தை அடிச்சிருக்காரு. இரண்டாவது இடத்துல கவாஸ்கர், இவர் 3 முறையும், அடுத்த இடத்துல வினோத் மன்கன் இவரும், வாசிம் ஜாஃபர் மற்றும் மயங்க் அகர்வால் இவங்க 3 பேரும் சேர்ந்து 2 முறை இரட்டை சதம் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல இந்திய அணி மற்றொரு பிரமிப்பு மிக்க ஒரு சாதனை செஞ்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு அணியில் உள்ள 4 வீரர்கள் தொடர்ந்து 4 டெஸ்ட்ல இரட்டை சதங்களை அடிச்சதே கிடையாது. தற்போது அந்த சாதனையை இந்திய அணி பண்ணியிருக்காங்க. இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மயங்க் அகர்வால் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான முதல் போட்டியில இரட்டை சதத்தை அடிச்சாரு. அதற்கு அடுத்து விராட் கோலி அடிச்சாரு. அதற்கு அடுத்த போட்டியில ரோஹித் சர்மா அடிச்சாரு. தற்போது மீண்டும் இந்த போட்டியில மயங்க் அகர்வால் இரட்டை சதத்தை அடிச்சிருக்காரு. இதன் மூலமா தொடர்ந்து 4 டெஸ்ட் போட்டிகள்ல ஒரு அணி இரட்டை சதங்களை அடிப்பது இதுவே வந்து முதல் முறையா பதிஞ்சிருக்கு. தற்போது இந்திய அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 493 ரன்களை குவிச்சிருக்காங்க. இரண்டாவது நாள் ஆட்ட முடிவில் தற்போது இந்திய அணி 343 ரன்கள் முன்னிலை பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.